ஸ்கூலில் தெரியும் நான் வந்து டைரக்டர் ஆக போறேன்ட்டு. ஆனால் வீட்டில் அது யாரும் தெரியாது. தெரியாது. ஸ்கூலில் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். டைரக்டர் மழை வரணும்னு சொன்னால் மழை வரும். ஸோ இஸ் எ கிரியேட்டர் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி நான் அப்படின்னும் போது அது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. சேது பாடத்துக்கு வந்து போஸ்டர் வந்து பப்ளிசிட்டி போஸ்டர் வேணும்னு சொல்லி எடுத்து அடிச்சிருந்தீங்கல்ல? ஆமாம் நான் தான் ஒட்டினேன். கரெக்ட் ஞாபகம் வச்சுருக்கீங்களே. சினிமா பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், அதாவது பணக்காரன் ஏழை பார்க்காது, படித்தவன் படிக்காதவன்லாம் பார்க்காது. நீ எப்படி வேலை செய்கிற, என்ன திறமையாக இருக்குது, அதை தான் பார்க்கணும். அப்போ ப்ரொடக்ஷனாக ஆஃபீஸ் பாய் வேலையும் தான் நான் தான் பார்த்தேன். நான் தான் எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பேன். அப்போ ஒரு தடவை நான் கிரௌண்ட்க்கு போனால் பாலா என்னை கூப்பிட்டாரு, போ போய் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வா அப்படின்னாரு. ஒருத்தவங்க கூப்பிட்டு சார், நான் இப்படி நடந்து போகும்போது அப்போ சொன்னேன், என்ன நடந்து போயிட்டுருக்கேன் தான் ஃபஸ்ட்டு அவர் திட்டினது. என்ன நடந்து போனேன், நடந்து அசுனேட்டர் நடந்து அவங்க ஒன்றும் ஓடுறா அப்படின்னாரு. அன்னைக்கு ஓட ஆரம்பித்தோன்னா இன்றைக்கி வரைக்கும் ஓடிட்டு ஓடிட்டு தான் இருக்கேன். கிளாப் போர்டு யார் அடிக்கணும்னு ஒரு விஷயம் இருந்தது. அப்போ எல்லாருமே அதை ஒரு ஈகோவாக பார்த்தாங்க. அமீன் சொன்னால் எல்லாமே ஈகோவாக பார்க்குறாங்க, யாரும் அடிக்க மாட்டாங்கன்னு. அப்போ என்ன அங்கே க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இங்கே வா அப்படின்னாரு. கிளாப் போர்டு அடிப்பியா அப்படின்னாரு. தெரியும் அப்படின்னேன். அடி எங்கே காமிங்க அப்படின்னாரு. சார் நான் கிளாப் கரெக்டாக அடித்தேன், பை ஃபைவ் டேக் ஒன் அப்படின்னு டக்குன்னு அடித்தேன். அப்போ கிளாப் அடிக்கும்போது இப்படி இப்படி அடிச்சேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஈஸியாச்சு. கிளாப் வந்து நமக்கு தூக்கத்தில் அடித்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பை ஒன் பை டூ அப்படின்னு இப்படி அடிப்பான். இப்படி அடித்தோன்னு இது என்னாகும்னா அந்த கேமரா அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்கல்ல, ஏன்னா அப்ரண்டிஸாக வந்தவன் என்னோட ஒத்த கையில் அடிக்கிறான். இவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒர்க் பண்ணிட்டா நீங்க எங்க யார வேணா சமாளிச்சிடலாம். உலகத்துல யார்ட்ட வேணா ஒர்க் பண்ணலான்ற ஒரு விஷயம். இது வந்து பாசிட்டிவா தான் சொல்றேன். நம்மளுக்கு ரவிசங்கரின் பேரன்பும் வணக்கமும். பொதுவா சினிமால வந்து நிறைய படங்கள் எடுத்திருப்பாங்க, ஆனா அவங்க நிறைய பேர் நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு சில படங்கள் எடுத்திருப்பாங்க, ஆனா இன்னைக்கு ஞாபகத்தில் இருப்பாங்க. அந்த வகையில் ஒரு நடிகராக, இயக்குனராக, தயாரிப்பாளராக பல விஷயங்களில் பல முயற்சிகளை முன்னெடுத்த சசிகுமார் சந்திக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அயோத்தி படத்தில் வெற்றி கிடைச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே உங்களுடைய முதல் படங்கள்லேருந்தே பார்த்துட்டு நம்ம பழகிட்டு வரோம். இவ்வளோ பெரிய வெற்றிகள், நினைக்க முடியாத வெற்றிகள், முயற்சிகள், சாதனைகள், அவார்டுகள் எல்லாமே இருந்திருக்கு. இடையில கொஞ்சம் சின்ன சின்ன சர்க்கிள், பட் மீண்டும் அயோத்தி மூலமா ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸும் மீண்டும் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சந்திப்போம், நிறைய விஷயங்கள் பேசலாம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் போல யோசிக்கலாம்னா புது தாமரைப்பட்டியில இருந்து ஆரம்பிக்கலாம். புது தாமரைப்பட்டியில் சசிகுமார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம எந்த மாதிரி சொல்லலாம்? ஏன்னா உங்களுடைய பாலிய காலம் ஒன்று இருக்கு, ஒரு வசதியான குடும்பம், ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய ஊர்ல ஒரு பெரிய ஃபேமிலி, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்துட்டு நீங்க சினிமாக்கு வந்திருப்பீங்க. அந்த புது தாமரைப்பட்டியில் இருந்த சசிகுமார் அப்படிங்கிறது கிராமம், புது தாமரைப்பட்டின்றது என்னோட கிராமம். ஸோ கிராமத்துல தான் வளர்ந்தேன். எங்க தாத்தா சிவலிங்கம்னா தெரியும், எல்லாமே வந்து வயல், இதுதான் விவசாயம் தான் எங்களுக்கு. ஸோ விவசாயத்தை, விவசாயம் தான் ஃபுல்லா இருந்தது. நான் இப்போ தாமிரப்பட்டியில் இருந்த கூட பார்த்தீங்கன்னா எனக்கு போர்டிங் ஸ்கூலில் செயின்ட் பீட்டர்ஸில் விட்டாங்க. ஃபிஃப்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நான் வந்து கொடைக்கானலில் தான் படித்தேன். லீவு காலங்களில் வந்து அந்த கிராம வாழ்க்கை தான், அந்த கிராமத்தில் வந்து இது பண்ணுறது. என்னோடய கசின் இவங்கள தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே எங்களுக்கு தேட்டர் இருந்தது, சிவலிங்கம் தேட்டருன்ட்டு. எங்கள் தாத்தா பேரில் சிவலிங்கம் தேட்டருன்ற தேட்டர் அங்கே இருந்தது. அந்த தேட்டர் தான் வந்து படம் பார்ப்போம், ஷிஃப்டிங் படங்கள்லாம் வரும். ஏன்னா அது கிராமம் தானே, ஒத்தக்கடைன்ற அந்த கிராமம், ஒத்தக்கடையில் இருந்தது அந்த கிராமத்தில் அந்த ஷிஃப்டிங் தேட்டர். ஸோ அப்போ அங்கே படம் பார்க்குறது. அப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து சினிமா பிரியாமணி பிரியா தேட்டர் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சினிமா பார்க்குறதுக்கான ஒரு இருந்தது. அங்கே வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது தான் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ற சின்ன வயசுல இருந்து படத்துக்கு தானே போவோம். இப்ப எங்க மாமா வீட்டுல இருக்கும் போது எங்க எல்லாருமே எப்படி பார்ப்போம்னா, நாங்க வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது, அப்ப டே ஸ்காலரா படிக்கும் போது பஸ்ஸை விட்டு இருக்கணும்னு கணேஷ் தேட்டர் தான் இருக்கும். பஸ் ஸ்டாப்பே வந்து என்னோட ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பே வந்து தேட்டருக்கு முன்னாடி தான் ஏறது வந்து கணேஷ் தேட்டர்னு இருக்கும். எங்க மாமா வீட்டுல இருந்து தான் படிச்சேன் நான் சின்ன வயசுல. அப்ப தேட்டரு முன்னாடி தான் ஸ்டாப் இருக்கும். அப்ப அவங்க ஈவினிங் ஷோ எல்லாம் வந்துட்டாங்கன்னா அங்கே வந்துடுவாங்க. நான் யூனிஃபார்மோட அப்படியே எப்படி இறங்குறனோ எங்களுக்கு லேட்டாக வரும். அப்போ பஸ் ஸ்டாப்பே வந்து கணேஷ் தேட்டர் முன்னாடி தான். அப்போ ஸ்கூல் முடிஞ்சு நாங்கள் வரும்போது எல்லாம் வீட்டிலருந்துலாம் அங்கே தேட்டருக்குள்ளே போயிருப்பாங்க. நாங்கள் யூனிஃபார்மோட தான் வந்து தேட்டருக்குள்ளே போகிறது. ஸோ அப்படி இருந்திருக்கும் அப்போ சின்ன வயசுலேயே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அதெல்லாம். அடுத்தது உங்கள் சித்தப்பா கந்தசாமி,
அவங்க நீங்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரா? கண்டிப்பாக கண்டிப்பாக. என்னென்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது யாருக்கும் எனக்கு இப்படி ஒரு அம்பிஷன் இருக்குன்னு வீட்டில் தெரியும். ஏன்னா நான் ஹாஸ்டலில் வளர்ந்தனால, செயின்ட் பீட்டர்ஸில் வளர்ந்தனால எனக்கு என்ன 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 சொல்லிட்டாங்க, நான் அங்கே தான் எனக்கு கனவுகள் எல்லாமே இருது. ஸ்கூலில் தெரியும் நான் வந்து டைரக்டர் ஆக போறேன்ட்டு. ஆனால் வீட்டில் யாரும் தெரியாது? தெரியாது. ஸ்கூலில் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அங்கே டைரக்டர் தான் கூப்பிட்டாங்க. என்னென்ன ஸ்கிட்டு பிளே எல்லாம் பண்ணும்போது செவன்த் படிக்கும்போது நான் டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன். ஓகே. அது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு? எப்படி இன்ஃப்ளூயன்ஸ்னா, அங்கே எங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்து படம் காமிப்பாங்க. இப்போ படம் காமிக்கும் போது எனக்கு பிடிக்கும் இந்த படம், இவங்கெல்லாம் யார் பண்ணுறது, இந்த நடிகர்கள்லாம் யார் பண்ணும்போதுன்னு அப்போ டைரக்டர்னா டைரக்டர் சொன்னால் தான் இவங்க கேட்பாங்க. டைரக்டர் மழை வரணும்னு சொன்னால் மழை வரும். ஸோ இஸ் எ கிரியேட்டர், கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி நான் அப்படின்னும் போது அது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. நடிகர் அவங்க இவருங்க சொன்னால் தான் அவங்க நடிப்பாங்க அப்படின்னும் போது. அது மாதிரி ஸ்கூலில் வந்து எங்கள் டீச்சர்ஸ் வந்து ஆனுவல் டேக்கு வந்து நடத்தும் போது அங்கே டைரக்டர்னு இருப்பாங்களா, அவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும், அவங்க தான் இயக்குவாங்க. அப்போ பின்னாடி இருந்து அவங்க பேக் ஸ்டேஜ் ஒன்று ஒர்க் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை நான் ரசித்தேன். கரெக்டாக இவங்க டைலாக் பேசணும், மிஸ் பண்ணிடாத, அது பண்ணிடாத அப்படின்னும் போது அது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த பேக் ஸ்டேஜில் உள்ள அவங்களோட அந்த அந்த பரபரப்பு, அந்த இது நல்லா பண்ணணுன்றது. ஸோ அதனால நான் டைரக்டர் ஆகணும்னு அப்பயே நான் யோசித்தேன். விஷயம்தான் இல்லை. இப்போது சேது படம் வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு பாலாவோட இணைய இருக்கிற ஒரு வாய்ப்பு சேது தான் உருவாக்கி கொடுத்துச்சா? எப்படி? நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் சித்தப்பா கந்தசாமி அவர் சொன்னார், நான் வந்து இந்த மாதிரி பாலா சார் வச்சு படம் பண்ண போகிறேன். அப்போ தான் அவருக்கும் அவன் பாலானனுக்கும் அவருக்கும் பழக்கம். அப்போ நான் படம் பண்ண போகிறேன், அப்போ தான் அவர்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு. அவர் தான் பாலானை இன்ட்ரடியூஸ் பண்ணி மதுரையில் அவரோட வீட்டில் வச்சு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பண்ண உடனே உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணார், சரி வந்து இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சேதுக்கு அப்போ தான் வந்தோம். சேது வந்து வரும்போது சேதுல இங்கே சென்னையில் வந்து அவங்களோடய இருந்தோம். பாலாண்ணே ரூமில் தான் நாங்கள் தங்கணும், நான் அமீர் அண்ணன் எல்லாமே அங்கே தான் தங்கினோம். ஆனால் என்னென்னா, சேது வந்து நம்ம படம் நல்லா வரும் போதோ அப்புறம் வந்துட்டோம், ஈஸியாக வந்துட்டோம்னு நினச்ச நேரத்தில் ஃபர்ஸ்ட் டே பூஜையோடு அந்த படம் வந்து ஸ்ட்ரைக்கு. ஓகே. ட்ராப்ல ஸ்ட்ரைக்கு, அந்த படம் வந்து ஸ்ட்ரைக்கு அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு வருஷம் சும்மா தான் அந்த படைப்பாளி சங்கம் இந்த இது என்னடா முத முத வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்படிதான் தொடர்ந்து போச்சு. ஆனால் நீங்கள் வரும்போது ஒரு ப்ரொடியூசரோட அண்ணன் பையன், ஆனால் அப்படிலாம் இருந்திருக்க இருந்தாரா பாலா? இல்லாட்டி அப்பவுமே வழக்கமாக இப்போ இருப்பார்ல, அதே மிரஸ் தான் பாரு இருந்தாரா? இல்லை, அதாவது சினிமா பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், அதாவது பணக்காரன் ஏழை பார்க்காது, படித்தவன் படிக்காதவன்லாம் பார்க்காது. நீ எப்படி வேலை செய்கிற, என்ன திறமையாக இருக்குது, அதை தான் பார்க்குமே தவிர சினிமா நீ படித்தவன் அப்படின்னு பார்க்காது. படிக்காதவன் உன்னுடைய திறமை, நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அதை தான் பார்க்குமே தவிர மித்த எதுவுமே கிடையாது. ஈஸியாக வந்துட்டான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன கஷ்டம், கஷ்டப்பட்டு வரத விட நம்ம நல்லா வளர்ந்துட்டோம். நமக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது, இங்கே வரும்போது நான் எல்லா வேலையும் பார்க்கணும். நான் வந்து ப்ரொடக்ஷனும் பார்க்கணும், அசிஸ்டன்ட் டைரக்டரான வேலையும் பார்க்கணும். அப்போ ப்ரொடக்ஷனாக ஆஃபீஸ் பாய் வேலையும் தான் நான் தான் பார்த்தேன். நான் தான் எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பேன். ஏன்னா நான் தான் கடைசி அசிஸ்டன்ட்ஸ். அப்போ வந்து யாராவது ஆஃபீஸ் பாய் விளாட்டி, நான் தான் அந்த வேலையும் பார்க்கணும். சாப்பாடு வந்து அம்மா மெஸ்ஸில் எடுத்துகிட்டு ஒரு இதில் எடுத்துகிட்டு நான் தான் வருவேன், கார் எடுத்துகிட்டு வருவேன், பின்னாடி போய் டீ வாங்கிட்டு வர்றது இதெல்லாம் இது பண்ணேன். அப்போ எல்லாருமே என்னென்னா, என் சொந்தக்காரங்க பார்க்கும்போது, எங்கள் இன்னொரு சித்தப்பெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் ஃபீல் பண்ணாங்க. அவன் சொன்னால், வீட்டிலேருந்து சொன்னால் அத்தனை பேர் டீ கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அப்போ எங்கள் அம்மா கூட வருத்தப்பட்டாங்க, என்னடா இப்படி சொல்கிறாங்க எல்லாம், அவன் பார்க்கவே வருத்தமாக இருக்குது, அவன் இவன் இவ்வளோ வேலை பார்க்கறான். அப்போ சொன்னேன், நான் கற்றுக்க வந்திருக்கேன். அப்போ கற்றுக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணி தான் பண்ணி, இதெல்லாம் பார்க்கவே கூடாது, குருகுலமாக தான் எல்லா வேலையும் பார்க்கணும். எனக்கு சினிமா ஆசை, நான் சினிமா நேசித்தேன், நான் நேசித்த ஒரு விஷயத்துக்காக நான் பண்ணுறேன். அப்போ எனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நான் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னப்பறம் அவங்க அப்புறம் அக்செப்ட் ஆகி மறுபடியும் அந்த இதை ஓகே இது பண்ணுங்க. ஆனால் நீங்கள் சினிமா போகணும்னு சொன்ன உடனே சித்தப்பாட்ட சொல்கிறீங்க, சித்தப்பா சரி அவனை சேர்த்து விட்றேன் அப்படின்றாரு, சேர்த்து விட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது பிரளயம் நடந்துச்சா? இல்லை உடனே சரி பரவாயில்ல பையன் ஆசைப்படானே போட்டு விட்டாங்க, ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் யாரும் வந்து தடுக்கலை, போயிட்டு வாங்கினாங்க. காரணம் என்னென்னா, இவர் பண்ணுறதுனால ஒரு தைரியம் இல்லை இருக்காரு, பார்த்து பாருன்ற ஒரு விஷயம். ஸோ அப்படின்றனால தான் அதை விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா படம் வந்து பிரச்சனையாக நிற்கும் போது குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் பண்ணணும், என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, சேது படம் என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும் கூட இன்டென்ஷனாக ஆயிடுச்சு. ஸோ அப்படி தான், ஏன்னா ரொம்ப வருஷம் இருந்தது சேது படம் வந்து. உங்களுக்கே தெரியும், அப்போ தான் அவங்களே நான் சந்தித்தேன், பாலண்ணனை பார்க்க வர்ற, நீங்கள் வரும்போது எழுதுறதுக்காக வரும்போதெல்லாம் சந்தித்தது.
அது அவ்வளோ நாள் ஷூட்டிங் முடிஞ்சும் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 100 ஷோ போட்டுருவோம், 100 ஷோ 100 ஷோ இருக்கும் கண்டிப்பாக. அந்த 100 ஷோ போட்டோம்னா அந்த 100 ஷோக்கு பெட்டி எடுத்துகிட்டு போனோம், அப்போல்லாம் இதுதான் ஆட்டோவில் வச்சு கொண்டு போகிறதுனால தான் பார்த்து முடித்தவொடனே யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த கேபின் ப்ரொஜெக்டர் ரூமில் நின்றுக்கிட்டே இருப்பேன். நின்று எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க, எப்படி என்ன இது பண்ணுறாங்கன்னு கணிச்சதும் பார்த்துட்ருப்போம், எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இதெல்லாம் 100 ஷோலையும் நம்ம பார்த்துட்டு வர்றது தான். என்ன ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு சினிமா கேரியர், சினிமால மேல இருந்த ஒரு பார்வை ஆசை இருந்திருக்கும், ஆனால் பட் யதார்த்தங்கிறது வேற இதாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்களும் ஒரு நல்ல வசதியான ஃபேமிலி இருந்து வரீங்க, நீங்களும் உடந்துகிட்டே கற்றுக்கணும்னு. ஆனால் ஸ்பாட்டில் வந்து அவரோட டெரர் தெரியும், அவர் எப்படி ஃப்ரேமில் எப்படி ஒரு ஈ பறந்தால் கூட அடுத்த திரும்ப ஷூட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மாற்றுச்சு? இவனை நிறைய இருந்தது. என்னன்னா ஃபர்ஸ்டே வந்து எனக்கு வந்து எந்த பொறுப்பும் தெரில, கிளாப் போர்டோ இல்லை வேற எதுக்குள்ளேயும் என்ன விடலை. ஏன்னா லாஸ்ட் வச்சு பெட்டியை தான் தூக்கி விட்டாங்க, பெட்டியும் டேப் ரெக்கார்டும் தூக்கிட்டு வரணும் லாஸ்ட் வச்சுருந்துச்சு. அப்போ வந்து அதுதான் வேலை, எல்லாருக்கும் பேடு கேட்டாங்கன்னா ஓடி போய் கொடுக்கணும், இது கொடுக்கணும், இந்த வேலை. அப்புறம் க்ரௌடு கிளியர் பண்ணும் இதுதான் வேலை. அப்புறம் ஆர்டிஸ்ட்டை போய் கூப்பிட்டு வர சொல்லு. அப்போ ஒரு தடவை நான் க்ரௌட் கூப்பிடுவேன், பாலானை கூப்பிட்டாரு, போய் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வா அப்படின்னாரு. ஒருத்தவங்க கூப்பிட்டு வச்சு நான் இப்படி நடந்து போகும்போது அப்போ சொன்னால் என்ன நடந்து போயிட்டுருக்க, அதான் ஃபஸ்ட்டு அவங்க திட்டினது, என்ன நடந்து போயிட்டேன், நடந்து அசுமேட்டு நடந்து ஒன்றும் ஓடுறா அப்படின்னாரு. அன்னைக்கு ஓட ஆரம்பித்தோம் தான், இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கேன். அப்போ ஓடினேன். ஸோ அப்போ டைரக்டர் எது சொன்னாலும் நான் நடந்து போகிறதே கிடையாது. அந்த 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 ஃபஸ்ட் லெசன் அங்கே தான் நான் பிடிச்சேன். அப்போ ஒரு இயக்குனர் என்ன சொல்லும் போது நான் அமீர் சார்ட்டையும் இருக்கும்போது அதுதான் பண்ணேன். அப்போ நடக்கிறதே இல்லை. இப்போ வரைக்கும் நான் டைரக்டராக இருந்தாலுமே ஓடி தான் போய் அசிஸ்டண்ட்டை போய் ஆர்டிஸ்ட்டை போய் சொல்கிறதும் ஓடி போவேன், நடந்து போகிறதே கிடையாது. ஓடி ஓடி போயிட்டு அப்போ அவங்களே பார்த்துட்டு போய் வருவாங்க, சார் நாங்கள் வரோம், ஓடிவே தான் போவோம். ஏன்னா அப்போ ஓட ஆரம்பிச்சு அந்த தான் அது இன்ஜெக்ட் ஆன ஒரு விஷயம் தான். என்ன நடந்து போடுற அஸ்டன்ட் ஆட்டம் நடந்தா போயிட்டுருக்கா, ஓடணும் அப்படின்னாரு. அப்போ அன்னைக்கு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட, ஏன்னா அந்த டைமிங் டைம், அப்போ வேகமாக ஓடி போய் கூப்பிட்டோம். அப்போ அஸ்டன்ட் நிற்கக்கூடாது, சும்மா நிற்கிறார், தொதுருன்னு இருந்தால் தான் அது இருக்கணும்னு. ஸோ அப்போ ஓட ஆரம்பிச்சு தான் ஓடிட்டே தான் இருந்தேன். ஓகே, சென்னையில் அதிகமாக இருக்குது, அப்படி கொஞ்சம் வேர்க்கிறது, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக உள்ளே உட்காரலாம் அப்படி ஏதோ போயிட்டே இருக்கலாம். ஆனால் பாலா அவர் கூட பண்ணும்போது படம் பண்ணிட்டீங்க, அடுத்தது இவர் அமீர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறது இப்படி அமைஞ்சது? ஏன்னா நீங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்தீங்க ஆக்சுவலாக, இல்லையா? எல்லாம் அண்ணன் தம்பிகளாக தான் இருந்தீங்க, பட்டு நீங்கள் அவர் பாலாட்டிருந்து அமீர்கிட்ட வர ட்ராவல் இருக்கு இல்லையா, படம் பண்ணிட்டீங்க அடுத்தது இங்கே வர்றீங்க, எந்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த ட்ராவல் ஒரு ஸ்மூத்தான ட்ராவல் எப்படி போச்சு? ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வரும்போது ஒரு சின்ன மனசாக இருந்தது, அவங்க ரெண்டு பேரும் படம் பண்ணும்போது இல்லையா. அப்போ நீங்கள் ரெண்டு பேர் நீங்கள் போகிற எல்லாருமே சேர்ந்து தான் இருந்தீங்க. இப்போ இவர்லேருந்து பாலாட்டிருந்து ஒரு அமைட்டு வரீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்தது? சரி, இப்போ போகிறப்போ ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன இது ரிஃப்ட் இருந்தது இல்லையா? ஆமாம். அப்போ வந்து என்னென்னா நான் அமீரனு கூட தான் எல்லாமே இருக்கும்போது அமீரனு கூட தான் இருந்தோம். இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவர் பாலானன்ட்டிருந்து அவர் விலகும் போது நான் அவர் கூட போயிட்டேன். ஏன்னா அப்போயே நாங்களும் அஸ்டண்ட் தானே, இப்போ அமீர் நாங்களும் அஸ்டண்ட்டாக தான் இருப்போம். அப்போ ஒன்றாதான்ல இருப்போம், அண்ணன் வாங்கினேன் போன அப்படின்னா மதுரை வேறு இருக்கிறது. அப்போ இருந்தே பழக்கம், அமீர் நைட் ஷோலாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தும், நைட் ஷோ பாருங்கள் அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சொன்னது மதுரையில், அதெல்லாம் அவர் தான் நைட் ஷோ அறிமுகப்படுத்தினது. அப்போ வந்து எனக்கு ஒரு தடவை அந்த கிளாப் போர்டு யார் அடிக்கணும்னு ஒரு விஷயம் இருந்தது. அப்போ எல்லாருமே அதை ஒரு ஈகோவாக பார்த்தாங்க அஸ்டண்ட் டைரக்டருக்குள்ளே. அப்போ நான் அதை 5 நாளில் நம்ம ஒன்று ஒன்றா கவனிப்போம்ல, இது இது பண்ணணும்னா அப்போ கிளாப் பண்ணோம். அப்போ என்னன்னா அமீர் சொன்னால் எல்லாமே ஈகோ பார்க்குறாங்க, யாரும் அடிக்க மாட்டாங்கன்னே. அப்போ என்ன அங்கே க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இங்கே வா அப்படின்னாரு. கிளாப் போர்டு அடிப்பியா அப்படின்னாரு. தெரியும் அப்படின்னேன். அடி எங்கே காமிங்க அப்படின்னாரு. வச்சாரு, நான் கிளாப் கரெக்டாக அடித்தேன், 5-5 take 1 அப்படின்னு டக்குன்னு அடித்தேன், அவ்வளோதான், இனிமேல் நீயே அடினாரு. ஸோ அப்போ நான் அடிச்சுட்டு பிரேக்கில் அப்படியே சாப்பிட நடந்து போயிருக்கும்போது அமீர் அங்கே நின்றுட்டு இருந்தார், நின்று இங்கே கூப்பிட்டாருங்க. அப்போ தான் எங்களுக்கான ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் இங்கே வா அப்படின்னாரு. வந்துட்டு அதுக்கு முன்னாடி வாங்க போங்கன்னு வந்து சொன்னேன், கிளாப்போர்டை பற்றி இவங்க எவனுக்குமே தெரில, இதுதான் முக்கியமான ஒன்று, ஒரு கேமராமேனுக்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் கனெக்ட் பண்ணுறேன் கிளாப்போர்டு தான். காஸ்டியூமர் ஓடி ஓடி அங்கிட்டு காஸ்டியூம் பார்க்குறோம் பார்ப்போம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேறு பார்ப்போம், ஆனால் இவன் தான் எல்லாருமே என்ன ஃப்ரேம் வைப்பாங்க என்ன வைக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கும். கையில் கடைசி வரைக்கும் கையில் இருந்து விட்டுறாதனார், அதையும் விடலை, கடைசி வரைக்கும் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு தான் போகிறேன், அப்படி வச்சுட்டு விடவே இல்லை. அதுதான் பண்ணிட்டேன். அப்ப
அப்போ கிளாப் அடிக்கும்போது இப்படி இப்படி அடிச்சுனா அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஈஸியாச்சு. கிளாப் வந்து நமக்கு தூக்கத்தில் அடிச்சாலும் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பை ஒன் பை டூ அப்படின்னு இப்படி அடிப்பான். இப்படி அடிச்சோம்னா இது என்னாகும்னா அந்த கேமரா அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்கல்ல, ஏன்டா அப்ரண்டிஸாக வந்தவன் என்னடா ஒத்த கையில் அடிக்கிறான். செந்தில்லாம் வந்து ரத்னவேல் சார் அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்க, தேவராஜ் செந்தில்லாம் இருப்பாங்க. அவன் என்னடா வந்து ஒத்த கையில் நம்ம அது அவங்களுக்கு வந்து பெரிய இதாகிடுச்சு. என்னடா கடைசி என்ன பண்ணுவாங்க, அதை பிடிச்சிக்குவாங்க, அழிச்சு விடுவாங்க. இந்த டிஸ்டர்பெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இப்போ நம்ம இப்படி பின்னாடி வச்சுட்டு தான் இருப்போம், டேக் அப்படி ஒன்று இப்படி வச்சா நம்பர் அழிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும், ராக்கிங் இருக்கும். உடனே பத்தா இருக்கா என்ன திட்டார் ஒன்று சார், இவங்களை ஸ்காட்டியும் கொடுக்க முடியாது. ஸோ இப்படி போ, அப்புறம் நம்ம கேர்ஃபுல்லாக இங்கே வைக்கிறது இல்லை, கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த இது. அப்போ இவங்க சொல்லுவாங்க என்னடா வந்தவொடனே வந்து அஞ்சு நாளே நீ ஒத்த கையில் எடுப்பியோ அப்படின்வாங்க. அப்புறம் அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன லென்ஸ் அப்படின்னு கேட்பேன். அப்படி முறைச்சிட்டு போவாங்க அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன், கேமராமேன்ட்ட கேட்க முடியாதுல்ல என்ன லென்ஸ் அப்படின்னு கேட்பேன். என்ன லென்ஸ் போய் ஏன்னா அந்த சின்ன கிளாப் 100 சின்ன கிளாப் காமிக்கணும்ன்ற. ஸோ இப்படி ஒரு இதாக தான் போச்சு. போச்சு இல்லை அவர் அவர் இப்போ அமீர் கூட வரும்போது எப்படி மாறிச்சு, இப்போ அவரோட பேட்டர்ன் ஒன்று, ரெண்டு பேருமே ஒரே முன்னாக இருந்தாலுமே கூட அமீர் கூட இப்போ பணம் பண்ண வரையும் மௌனம் பேசியதே வருது. பாலானன்ட்டு இருந்து அமீர் என்ன வரும்போது மௌனம் பேசியதே பண்ண போகிறான்னு ஃபஸ்ட்லேருந்தே கூட இருந்தோம். டிஸ்கஷனில் இருந்து நான் கூட இருந்தோம். கொடைக்கானலில் பேசினதுலேருந்து அது வந்து ஃபஸ்ட்டு அவர் வச்சுருந்தது வந்து மௌனம் பேசி வந்து விக்ரம் சாரும் சூர்யா சாரும் நடிக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் விக்ரம் சார் போனால சூர்யா சார் ஹீரோவாக அந்த சூர்யா சார் பண்ணிட்டாரு. நந்தா அது நந்தா கருத்து வந்து நந்தா கவர் பண்ணார். ஸோ அப்போ பண்ணும்போது என்னென்னா அதே தான், இங்கே என்ன படம் பண்ணுறமோ அதே அதே பர்ஃபெக்ஷன் அதே இது தான், ரெண்டும் ஒரே முகங்கள்மா தான் இருந்தது. அது வந்து அதுவும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப இருந்தது. அப்போ அதுக்கு நமக்கு அங்கே அவர் கூடயே அவரை எழுப்பி நம்ம கூடயே வரணும். அப்போ அவர் கூடயே 24 இருக்கணும். அப்போ அமீர் அண்ணன் கூடயே நான் ட்ராவல் பண்ணேன். அவரை எழுப்பி நான் கரெக்டாக கூப்பிட்டு போய் அவர் கரெக்டாயத்துக்கு எழுப்பணும் எல்லாமே இது பண்ணி இந்த இந்த வேலை ஃபுல்லாக அவர் கூடயே இருக்கிற ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் ராம் வந்தோம். ஸோ அப்போ ராம் வரும்போதும் அந்த ராம்லேயும் அது இருந்தோம். அவர் ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருந்தோன்னா ஒரு குரு சிஷியன்றோட அண்ணன் தம்பிகளும் ஒரு டிஸ்கஷன் இருக்கும், ஒரு 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 என்ன இருந்தாலும் ஷேர் பண்ணிக்குவோம். அது என்ன எப்படி வேணால் சொல்லலாம் அவங்ககிட்ட நம்மளுடைய கருத்துக்களை வந்து தயங்கியோ எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லலாம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு படம் வந்து நல்ல நமக்கு ரெண்டு பேர்ட்டையும் ஒர்க் பண்ணது, எங்கே வேணால் ஒர்க் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உண்மைதான். இவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒர்க் பண்ணிட்டா நீங்கள் எங்கே யாரை வேணால் சமாளிச்சிடலாம், உலகத்தில் யார்கிட்ட வேணால் ஒர்க் பண்ணலான்ற ஒரு விஷயம். இது வந்து பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க, நீங்கள் உண்மையான மக்களை முழுக்க பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். அது எப்படியோ நடத்துக்கு, ஆனால் அந்த ஒரு இது நமக்கு கிடைக்கும். நீங்கள் ராம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அசிஸ்டண்ட்டும் இல்லை, அதில் வந்து எல்லாருமே வந்து அமீரனோட எல்லாமே ஏதோ ஒரு இதில் எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தா நான் மட்டும்தான் இருந்தேன். ஸோ அது எனக்கு வந்து யாருமே இல்லாதனால அப்போ எல்லாமே எனக்கு பொறுப்பு வந்ததுனால அப்போ எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ளே நான் டப்பிங் நிறையா மிக்சிங்கில் நான் உட்கார வேண்டிய இருந்தது. இதெல்லாம் வந்து எனக்கு அது ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. எல்லாம் போயிட்டாங்கன்னு ஒருத்தப்பல, பட் எல்லா வேலையும் எனக்கு சுமையாக இருந்தாலுமே அது வந்து சுகமாக தான் இருந்தது. அது எனக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும், எங்கேயோ கற்றுக்க முடியும், அங்கே நிறையா கற்றுக்கிட்டோம். அதுவும் வந்து ஏன்னா முன்ன நாங்கள் போக முடியாது உள்ளே அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில், ஷூட்டிங்கில் போனால் மித்தது வேறு எங்கேயாவது தான் இருப்பேன், மித்த மித்த வேலைகளில் இருப்போம். ஆனால் இதில் நான் இருந்து தான் ஆகணும், வேறு யாருமே இல்லை. அப்போ அவர் வர்றதுக்குள்ளேயும் நான் வந்து அவர் 3 இடம் செக் பண்ண வர்றாருன்னா நான் வந்து டப்பிங் முடிச்சுட்டு டப்பிங் கரெக்ஷன் சொல்லுவார் சொல்லிவிட்டு அவர் கிளம்புறதுக்குள்ளேயும் பைக் எடுத்துகிட்டு ஜல்லுன்னு போனோம். லியோ விஷன் அங்கே ஒன்று இருக்கும், அங்கே வந்து எஃபெக்ட்ஸில் பார்ப்பார். எஃபெக்ட்ஸை ரெடி பண்ணி வச்சிடணும், எஃபெக்ட்ஸுக்கான ரெடியாக எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸிங் மியூசிக் என்னென்ன கரெக்ஷன் சொல்லிட்டு அப்புறம் மிக்ஸிங்க்கு வருவார். இதெல்லாம் பைக் எடுத்து டக்கு டக்குன்னு அவர் முன்னாடி போய் நான் ஒரு ஆள் தான் முன்னே பிரிச்சிருந்தேன், வேற ஒரு இது இவங்க எடுத்துக்குவாங்க டப்பிங்காக ஒருத்தர் எடுத்துவாங்க. ஸோ எனக்கே ஃபுல்லாக வந்தனால எனக்கு வந்து சுப்பிரமணியம் பண்ணும்போது அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீ இப்போ மௌன பேச விக்ரம் சொல்ல மாதிரி வருது, சேது பாடத்துக்கு வந்து போஸ்டர் வந்து பப்ளிசிட்டி போஸ்டர் வேணும் சொல்லி எடுத்து அடிச்சிருந்தீங்கல்ல? ஆமாம், நான் தான் ஒட்டினேன், கரெக்ட் ஞாபகம் வச்சிருக்கீங்களே. அந்த போஸ்டர் அது அந்த ஒரு சின்ன கலாட்டாலாம் நடந்துச்சுல. அந்த போஸ்டர் என்னன்னா போஸ்டர் வந்து அடித்தோம், அதை வந்து ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டே வந்து போஸ்டர் அடித்தப்போ அப்போ வந்து போஸ்டர் நிறையா ஒட்ட மாட்டாங்க. அப்போ மதுரை திருச்சி எல்லாமே ஒட்டிட்டு நான் தான் வந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் திருச்சியில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மதுரையில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒட்டாண்டே இன்றைக்கி ஒட்டுவான் ஒட்டானு மதுரையில் ஆரம்பித்து நைட் ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டினோம். ஒட்டி நைட் ஃபுல்லாக விக்ரம் சார் நிற்கிற மாதிரி ஒரு எல்லோ
டிஷர்ட் போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு போஸ்ட் அடித்தோம். அந்த போஸ்ட்டை ஃபுல்லாக எல்லா ஊர்லேயும் சென்னையில் இங்கே ஒட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் நைட்டு ஒட்டிட்டு ஒட்டிட்டு ஒவ்வொரு ஊராக ஒட்டி 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 விழுப்புரம் வரைக்கும் ஒட்டிட்டு வந்தோம். ஸோ எல்லா இடத்துலையும் நாங்களே ஒட்டினோம். பஸ்ஸை எடுத்துக்கிட்டு எல்லா போஸ்ட்லையும் ஒட்டி வந்தோம். வந்து காலையில் வந்தால் தான் இப்படி ஒரு நியூஸு, இன்று முதல் ஸ்ட்ரைக்கு படப்பிடிப்பு கிடையாது அப்படின்னு இருந்தது. அப்படி வாங்க உள்ளே போகலாம். நீங்கள் தான் வந்து பாலா கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அமீர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அப்படியா? இது ஒம்பளை திருமணம் மாதிரி இருக்கு. ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கும், ஆனால் அதுக்காக பிரச்சனை போது விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாரையும் விட்டு கொடுத்தது அது எனக்கு தெரியும். இப்போ பாலாண்டியன் தனியாக வந்தார்னா இவர் சொல்லுவார், அவன் தனியாக வந்திருக்கான் போக்க அப்படின்னு நாங்கள் பார்ப்பேன். அவன் தனியாக வந்திருக்கான் போ, அவனை விட்டுட்டு வா, இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை விட்டு போயிடுவான். அப்புறம் நான் அவர்கிட்ட போவேன், என்ன வந்திருக்கானா அப்படின்னு கேட்பார். ஆமாம், கடன் வந்ததுனால நான் நடிக்க வேண்டியதாயிடுச்சு. கம்பெனி உங்களோட தயாரிப்பு வந்து கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ், நல்ல படங்கள்லாம் கொடுத்தீங்க, பசங்க மாதிரி நாளே நல்ல படம் கொடுத்து, அது எங்கே சறுக்குச்சு? 10 படம் கரெக்டாக பண்ணேன் நான். அதுக்கு மேலே அசோக் இறந்ததுக்கப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கடன் அடைக்கிறதுக்காக ஓடின ஒரு விஷயம்தான். இல்லை, இந்த கடன் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? ஒவ்வொரு படம் தோல்வி படங்கள்னால தான். இந்த பர்சனலாக தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு, இந்த தோல்வி இந்த கடன் வரும்போது உங்கள் நண்பர்கள் யாரும் ஒருத்த கூட கை கொடுக்கல உங்களுக்கு? சினிமா பொறுத்த வரைக்கும் யாரும் யாரும் கை தூக்கி விட மாட்டாங்க. என் தோல்வியப்போ நீ எனக்கு எதுவும் பண்ணா பக்கத்தில் நில்லை, அவ்வளோதான். நீ பக்கத்துல இல்ல, நான் அடிச்சுறேன், 10 பேர் அடிக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.